ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஓர் தி வேர்ல்டு மிஸ்டோரிஸ் வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி யாரையெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூடியூப்பில் உள்ள வீடியோ இருக்கப்போ என்னோட வீடியோ சூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் தான் பார்க்க போகிறோம் கடைசியில் கொரோனா வைரஸ் சைனாலேருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து இப்போ தமிழ்நாடுலேயே வந்து சில பேர் வந்து இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கொரோனா வைரஸ் பற்றி நான் இப்போ சின்னதாக சொல்கிறேன் இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா உஹான் மார்க்கெட்லேருந்து உஹான் வந்து சைனாவில் இருக்கு ஸோ அந்த அந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உஹான் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து வயல்ட் அனிமல்ஸ் அதாவது காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாம் வந்து ஆஹ் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வவ்வால் நாய் பூன் அந்த மாதிரி நிறைய விலங்குகள் கழுது அந்த மாதிரி நிறைய விலங்குகள் அங்கே வைப்பாங்களாம் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே போய் அந்த விலங்குகள்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்களா ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப ஒரு விலங்குலேருந்து வந்த நோய் தான் வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து த எல்லாரையும் வந்து ஈஸியாக வந்து தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் இப்போ நார்மலாக நம்ம இருமனாலோ தும்பனாலோ அதில் அதுலேருந்து கூட நம்மளை வந்து தாக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ் தான் வந்து கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஆரிஜினேட் ஆனது பார்த்திங்கன்னா சைனாலேருந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைனா சுற்றி இருக்க எல்லா நாட்டிலையுமே இப்போ வந்து கொரோனா வைரஸ் பரவி இருக்கு தற்காலிகமாக இந்தியாவில் வந்து இப்போ ரெண்டு தான் ரெண்டு கேஸ் தான் முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந் பேர்கிட்ட வந்து கொரோனா வைரஸ்க்காக பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு மூணு பேர் பாத்தீங்கன்னா சைனாலேருந்து சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் போயிருக்காங்க அதாவது மலேஷியாவுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ மூணு பேர் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தை கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து கொரோனா வைரஸ்க்காக சந்தேகப்பட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து டெஸ்ட் டெஸ்ட் சாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்க ரிசல்ட் வரல ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐசோலேஷன் வார்டு அப்படின்ற வார்டில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐசோலேஷன் வார்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாரும் உள்ளே போக முடியாது உள்ளேருந்து வெளில வர முடியாது அதாவது டாக்டர்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க மட்டும்தான் போக முடியும் அவங்களோட உறவினர்களோ அந்த மாதிரி யாருமே அதுக்குள்ள போக முடியாது அப்புறம் பாத்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்போதாயிரம் பீப்புள் வந்து கொரோனா வைரஸ்க்கு சந்தேகப்பட்டு இருக்காங்க அதாவது அவங்க டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அவ்வளோ பேர் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பர்சன்ட் வந்து சைனாலேருந்தான் அதுவும் மெயினாக வந்து உஹான் யூபி அந்த மாதிரி இருக்க இடத்துல தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதில் வந்து சைனாவில் தான் வந்து ரொம்ப அதிகமான பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ரெண்டு பேரும் வந்து இறந்து போயிருக்காங்க நேத்து எழுபது கண்ட்ரிஸ்க்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்து பரவி இருக்கு இது வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியான விஷயம் ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரினா கூட பரவாயில்ல பரவி இருக்கு பாருங்கள் அப்போ எவ்வளோ கொடிய வைரஸாக இருக்கும் இது ஸோ அப்புறம் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுங்கன்னா சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியனில் இந்தியன்ஸ்லாம் வந்து யாரும் வந்து குறிப்பிட்ட கண்ட்ரிஸ்க்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் போகணுமே தவிர சில சில விஷயத்துக்குலாம் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா முதலாவது சைனா அப்புறம் ஈரான் அப்புறம் கொரியா அப்புறம் சிங்கப்பூர் அப்புறம் வந்து இட்டாலி அப்படி இந்த அஞ்சு கண்ட்ரிஸை வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்மளை பாதுகாத்துருக்கிறதுக்காக அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்தியன் இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் லைக் பிளெயினில் வருவாங்களோ ஸோ அவங்களெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு தான் வந்து அவங்க உள்ளே விடுறாங்களாம் ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில பேருக்கு வந்து சந்தேக சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னா அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வச்சு அவங்கள வந்து ஃபோர்டீன் டேஸ்க்கு வந்து செக் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து தினமும் அவங்களை செக் பண்ணுவாங்க அவங்களோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அவங்களுக்கு சளி பிடிக்குதா இல்லைனா காய்ச்சல் வருதா இல்லைன்னா அவங்க லங்ஸில் ஏதாவது அதாவது அந்த கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதான்னு செக் பண்ணிட்டு அந்த ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா அந்த ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி தருவாங்க எங்களுக்கு கொரோனா வைரஸ் எதுவும் இல்லைன்னா நாங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் தந்தக்கப்புறம் தான் அவங்களால வந்து வெளில போக முடியுமே இல்லைன்னா வந்து அவங்க அவங்க அமைச்சிடுவாங்க இல்லைனா வந்து அங்கேயே சரியார் வரைக்கும் அங்கேயே அங்கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ரீசெண்டாக ஒரு ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இட்டாலிக்கு போய் வந்திருக்காரு அவர் வந்து அவரோட பசங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு அதில் அவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அதில் வந்து மொத்தம் ரெண்டு ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அதில் வந்து இவரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தவொடனே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது ஸோ அப்போ ஹாஸ்பிட்டல் போகிறப்ப செக் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து கொரோனா வைரஸ் நல்லா வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ரெண்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் அவர் கூட க்ளோஸாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்துல இருந்து ஆறு பேருக்கு வந்து கொரோனா சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் க்ளோஸ் பண்ணி அங்கே இருக்க அவர் போன எல்லா இடத்துலையும் வந்து சுத் சுதக சுதகரிச்சு அப்புறம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவில் இருக்க ஹாய்ஸ்ட்ரஸ் அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்க ஹாய்ஸ்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு நாளுக்கு வந்து அதாவது அந்த பைலட் எல்லோரும் சேர்த்து குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க குவாரண்டைன்னா என்னென்னா ஒரு செக் மாதிரி அங்கே வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா அது வரைக்கும் அவங்கள கண்காணிப்பில் வச்சுருக்க மாதிரி ஸோ ஒருத்தர் வந்து துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்து ஒரு மீட்டிங்க்காக அந்த மாதிரி போயிருக்கார் பழகுதா அங்கேருந்து வந்து சைனாலேருந்து சில வந் சிலவங்க வந்திருக்காங்க அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணி அவர் வந்து கடைசியாக வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்து அங்கேருந்து ஹைதராபாத் போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அவருக்கு உடம்பு சரியாமல் அவர் போய் செக் பண்ணதில் தெரிஞ்சிச்சு அவருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்குன்னு ஸோ உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இண்டிகோவில் அவர் டிராவல் பண்ண அந்த ஃப்ளைட்டில் இருக்க எல்லா ஏரோஸ்ட்ரெஸ்ஸும் அப்புறம் பைலட் எல்லாரையுமே வந்து அவர் கூட இந்த ஸ்பெண்ட் பண்ண எல்லாரையும் வந்து ஸோ லைக் பா பார்த்துருக்காங்க யாருக்கெல்லாம் கொரோனா வைரஸ் சிம்டம்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்க மாதிரி சிம்டம்ஸ் காட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மோடி இருக்காங்கள்ல அவங்க வந்து நம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோலி வந்து இந்த வருஷம் கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மோஸ்ட்லாக வந்து நம்ம இந்த கொரோனா வைரஸ் போகிற வரைக்கும் நம்ம இந்த கும் கும்பலான இடத்துக்குலாம் போவே கூடாது ஏன்னா அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஹோலி செலிப்ரேட் பண்ண மாட்டார் நம்மளே ஹோலி வந்து வந்து செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா எத்தி நாளுக்கு அப்புறம் முழுமையாக தெரியும்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாள் அவங்க நம்ம உடம்புல போய் மொத்தமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி சிம்டம்ஸ் காட்டுறதுக்கு இதில் வந்து டாப் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை காஃப் வரும் உங்களுக்கு அதாவது வரட்ட இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரும் அப்புறம் வந்து ஜுரம் அப்புறம் வந்து கோல்டு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸ் உங்கள் லங்ஸில் வர நோய் தான் இது அப்புறம் வந்து மூச்சுலாம் தின்னுற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் ஹாஸ்பிட்டலில் கட்டுங்க ஏன்னா அது கொரோனா வைரஸோட சிம்டம்ஸ் தான் அப்புறம் வந்து நீங்கள் வந்து அனிமல்ஸ் கூட பழகுவீங்கன்னா அதை வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா வந்து அனிமல்ஸ்க்கும் கொரோனா வைரஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதே அதே மாதிரி கூட்டமான இடத்துக்கும் நம்ம போகக்கூடாது ஸோ கொரோனா வைரஸ் எப்படி எப்படிலாம் தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க அப்புறம் வந்து எந்த பாத்திரத்தை சாப்பிட்றீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை வந்து நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அப்புறம் மறக்காமல் கை கழுவுங்க பப்ளிக் பிளேஸ் போகிறீங்கன்னா எந்த கம்பியோ அந்த மாதிரி வந்து அன்வான்டாக எந்த பொருளையும் டச் பண்ணாதீங்க ஏன்னா அதில் இருக்க வைரஸ் வந்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இறைச்சி சமைக்கிறீங்களோ அந்த இறைச்சியை வந்து நல்லா சமைங்க ஏன்னா அதில் பேக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நீங்கள் சமைக் நல்லா சமைக்கிறப்ப அது வந்து அந்த பேக்டீரியாஸ்லாம் செத்து போயிடும் அதாவது பாக்டீரியா வைரஸோ செத்து போயிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாம சாப்பிடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ